வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஜிகே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து தான் சேனலில் இருக்குது. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் இருக்க எல்லா வீடியோ கிளாஸையும் பாருங்க, சரிங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் அவர்களாவது யார் அப்படிங்கிறத வந்து வேணால் கேட்டிருக்கான், சரிங்களா? ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தி பிரகாசம், தி கே மாதவன் மற்றும் கேபி கேசவம் மேனன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் பியில் தி கே மாதவன், கேபி கேசவம் மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற மாதிரி 3 பேரோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சீல ஜார்ஜ் ஜோசப், தி பிரகாசம் மற்றும் தி கே மாதவன் அப்படின்னு 3 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் கேபி கேசவ மேனன், தி பிரகாசம் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி, அதாவது தந்தை பெரியாருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள், தி கே மாதவன், கேபி கேசவ மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்க. இவங்க 3 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி, அதாவது தந்தை பெரியாருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள், சரிங்களா? ஸோ அதனால் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமியான பெரியார் வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் வீரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு பேர்லையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவான், சரிங்களா? அப்போ அடுத்து என்ன போயிடலாமா? ஓகே, நவீன இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர், சரிங்களா? ஸோ நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கான், சரிங்களா? ஆப்ஷன் ஏல அம்பேத்கர், ஆப்ஷன் பி பெரியார் ஈவேரா, ஆப்ஷன் சி காந்திஜி, ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் தந்தை அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்க ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நவீன இந்தியாவோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறான், சரிங்களா? அப்போ அடுத்து என்ன பாருங்கள், தம்பானி, சரிங்களா? தாம்பாவணி எவ்விடத்தின் பழைய பேர், சரிங்களா? அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? பாருங்கள், தாம்பாவணி எவ்விடத்தின் பழைய பெயர் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கான், சரிங்களா? தம்பாவணி அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஆப்ஷன் ஏல தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளம், ஆப்ஷன் சி ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்ஷன் டி கர்நாடகம். தம்பாவணி அப்படிங்கிற எந்த இடத்தோட பழைய பெயர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, சரிங்களா? ஸ்ரீலங்காவின் பழைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பாவணி. அடுத்து என்ன போயிடலாமா? அடுத்து என்ன பாருங்கள், பாராளுமன்றத்தின் தலைசிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர். ஆப்ஷன் ஏ யங் இந்தியா, ஆப்ஷன் பி சமாச்சார் தர்பன், ஆப்ஷன் சி சுதேசி மித்ரன், ஆப்ஷன் டி நியூயார்க் ஹெரால்ட். ஸோ இந்த மாதிரி 4 பத்திரிகைகளுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கான், சரிங்களா? பாராளுமன்றத்தின் தலைசிறந்த நபர் விவேகானந்தர் கொடுத்துருக்க அந்த கோட் என்னன்னு பாருங்கள், சரிங்களா? பாராளுமன்றத்தின் தலைசிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான பத்திரிகையின் பெயர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்க நியூயார்க் ஹெரால்ட். நியூயார்க் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை தான் இந்த மாதிரி பாராளுமன்றத்தின் தலைசிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டிருக்கான். அடுத்து என்ன பேரலாமா? அடுத்த வினா, பயிரிடக்கூடிய நிலங்களில் 1 முதல் 5 ஆண்டு வரை உழைப்படாத பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பயன்பாடற்ற விளைநிலம், ஆப்ஷன் பி நடப்பாண்டு தரிசு, ஆப்ஷன் சி பிறத்தரிசு அண்ட் ஆப்ஷன் டி நிலையான மேய்ச்சல் நிலம். 4 வெவ்வேறான பெயர்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பயிரிடக்கூடிய நிலங்கள்
ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்க பிரத்தரிசு. சரிங்களா, பிரத்தரிசு அப்படிங்கிற பேரில் தான் இந்த பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது இந்த மாதிரி அழைக்கிறாங்க. அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள். கங்கை பிரம்மபுத்திரா, கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகையானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் ரொட்டன்டன்ஸ், ஆப்ஷன் பி கடின பனை வகை, ஆப்ஷன் சி லாரன்ஸ், ஆப்ஷன் டி ஜினிஃபர். இந்த கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகையானது என்னது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பியில் கொடுத்துருக்க கடின பனை வகை தான். இந்த கடின பனை வகை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா அந்த ரெண்டு அலையாத்தி காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக காணப்படுற மர வகை. சரிங்களா, அடுத்து என்ன போயிடலாமா? அடுத்து என்ன பாருங்கள். தவறான பொருத்தத்தை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கான் சொல்லியிருக்காங்க. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் ஆஸ்திரிய குடும்பம் நிசாடா. ஆப்ஷன் சியில் திராவிட குடும்பம் திராவிடா. ஆப்ஷன் டியில் சைனா திபெத்திய குடும்பம் முண்டா. இந்த மாதிரி நான்கு இதை வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி கொடுத்துருக்காங்க நான்கு ஆப்ஷன்ஸில். அப்போ இதில் பொருந்தாத அதாவது தவறான பொருந்ததை தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ சரியானது வந்து பார்த்திங்கன்னா தவறான சரியாக தவறாக பொருந்தியிருக்க பொருத்தம் எது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்க இந்த சைனா திபெத்திய குடும்பம் முண்டா அப்படிங்கிறது வர. சரிங்களா, மற்றபடி ஆப்ஷன் ஏயில் இருக்க இந்திய ஐரோப்பிய குடும்பம் அப்படிங்கிறது ஆரியாவில் தான் வரும். அதே போல் ஆப்ஷன் பியில் ஆஸ்ட்ரிக் குடும்பம் அப்படிங்கிறது நிசாடா தான். அது ஆப்ஷன் சியில் வந்து திராவிட குடும்பம் திராவிடா அப்படின்னு தான் வந்து அழைப்பாங்க. சரிங்களா, அப்போ அடுத்து வேணா போயிடலாமா? டேசிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏயில் 1862 ஆண்டு, ஆப்ஷன் பியில் 1872 ஆண்டு, ஆப்ஷன் சியில் 1882 வருடம், ஆப்ஷன் டியில் 1892 வருடம். இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன்ஸில் நான்கு வருடங்களுடைய பெயர்களை வருடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வருடத்திலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்கல்ல 1872 ஆண்டு, 1872 வருடத்திலிருந்து தான் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அடுத்து வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள். வணிப நடவடிக்கையில் முன்னுரிமை தடைச்சட்டம் அதாவது எம்ஆர்டிபி ஆக்ட், வணிப நடவடிக்கையில் முன்னுரிமை தடைச்சட்டம் அதை வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டிஎஃப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1969 ஆனது ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் 2002 இக்காலத்திலிருந்து நடைமுறைப்பட்டது. ஆப்ஷன் ஏயில் 2002, ஆப்ஷன் பியில் 2009, ஆப்ஷன் சியில் 2013, ஆப்ஷன் டியில் 2016. வணிப நடவடிக்கை முன்னுரிமை தடைச்சட்டம் இது பேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி சட்டம் அப்படிங்கிற 2002 கொண்டப்பட்டது. அது எந்த வருஷத்துலேருந்து அப்படிங்கிறது தான் வந்துன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்கான். சரிங்களா, அப்போ இதில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க இந்த 2009 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிப நடவடிக்கை முன்னுரிமை தடைச்சட்டம் அப்படிங்கிறத பேன் பண்ணிவிட்டு 2002 அதாவது போட்டி சட்டம் அப்படிங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2002 கொண்டு வரப்பட்டாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2009 ஆண்டு அப்படிங்கிறத இந்த கேள்வியின் விடை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. சரிங்களா, அப்போ அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள். எஸ்என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது. ஆப்ஷன் ஏயில் வேளாண்மை வளர்ச்சி, ஆப்ஷன் பியில் குடிசை மற்றும் கிராமிய தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆப்ஷன் சியில் சமத்துவத்தை அடைவது, ஆப்ஷன் டியில் ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம்
கலாச்சார நிலையினை உயர்த்துதல் அப்படிங்கிற மாதிரி நான்கு ஆப்ஷன்ஸ்லேயும் நான்கு விதமான வளர்ச்சி திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் சரியான வளர்ச்சி திட்டம் அதாவது எஸ்என் அகர்வாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் உருவாக்கி காந்தி திட்டத்தின் அடிப்படையிலான நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் வந்து சொல்லப்பட்டிருக்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையை உயர்த்துதல் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம் அகர்வாலா உருவாக்கிய காந்தி திட்டத்தின் அடிப்படை நோக்கம் சரிங்களா. ஸோ அப்போ சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரிங்களா. ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இதே மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.